ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறது தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னமும் எதுக்கு சார் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் கேட்குறீங்களா? அடுத்த செமஸ்டர் ஒன் உங்களுக்கு வரப்போகுது. செமஸ்டர் ஒன்றுக்காக நிறையா என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி செமஸ்டர் டூக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் எப்போயுமே டச்சில் இருங்க. நம்ம நிறையா விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது என்ன அப்படின்னா, சார் எங்களுக்கு எப்போ சார் காலேஜ் வந்து ரீ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க. நல்லா நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க காலேஜ் வந்து அட்டானமஸ் காலேஜா இல்லை நான் அட்டானமஸ் காலேஜா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா, நிறைய பேருக்கு இது தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமையும் நிறைய பசங்க இருக்கீங்க. சரியா, அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க காலேஜ் வந்து அட்டானமஸ் காலேஜா நான் அட்டானமஸ் காலேஜா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, இதுக்கு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அட்டானமஸ் காலேஜ் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜோட கையில் தான் இருக்குது. அதனால் செகண்ட் ரவுண்டு முடிஞ்சோடனே நிறையா காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சோடனே நிறையா காலேஜ், இப்போ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா சவிதா காலேஜ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை சவிதா காலேஜ்லாம் எப்போயோ வந்து என்ன பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நிறையா காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கும். சார் அப்போ ரவுண்டெல்லாம் முடிஞ்ச பின்னாடி சார் காலேஜ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் நீங்கள் கேட்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரியா, இன்ஜினியரிங்னாவே மேக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் அட்டானமஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதுவுமே அவங்களுக்கு வந்து சேராது. நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அட்டானமஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்கள் காலேஜோட டச்சில் இருங்க, இல்லை உங்கள் காலேஜோட வெப்சைட்டை நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் காலேஜில் தான் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ரீ ஓப்பன் ஆரம்பிக்குது, அதாவது உங்களுக்கு காலேஜ் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் வரும். சரியா, மற்றபடி அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருந்து சரியா நான் அட்டானமஸ் காலேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரீஜனல் கேம்பஸஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து இனிமேல் தான் வரும். அது எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து 3/9/2023 தான் நமக்கு என்ன சொல்லுறது முடியுது. சரியா, அப்போ அந்த டைம் அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் நமக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் நமக்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, மற்றபடி அட்டானமஸ் காலேஜஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களே டேட் வந்து சொல்லி அவங்களே ஓப்பன் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் தான், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் காலேஜே ஓன் டிசிஷன் எடுத்துக்குவாங்க. அதுக்காக தான் அவங்க அட்டானமஸ் வாங்கியிருக்கதே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வாங்கியிருக்காங்க. அதனால் அட்டானமஸ் காலேஜஸ்லாம் அவங்க காலேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, அதுக்கப்புறம் நான் அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் ரீஜனல் காலேஜஸுக்கெலாம் உங்களுக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். மேக்ஸிமம் நமக்கு வந்து அதாவது நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் நமக்கு காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.